ஒடிசாவில் பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி. டுடே நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி சேலம் கார்பரேஷன் லிமிட், ஜாகிர் அம்மாபாளையத்தில் அமைஞ்சிருக்க ரோ ஹவுஸ் ப்ராஜெக்டுடைய பார்ட் டூ ஃபுல் ஃபினிஷிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்ட் ஒன் வீடியோவில் அன்ஃபினிஷிங்கில் பார்த்துருப்போம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது ஃபுல் ஃபினிஷிங் வீடியோ. வீடியோ முழுவதும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திஸ் கோஸ் ஒன்லி வந்து மாடல் கோஸ் தான், இப்போ டிசைன் ஃபினிஷிங் தான் வரும். இந்த வீடு எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, 1800 ஸ்கொயர் ஃபிட் லேண்டில் 1600 ஸ்கொயர் ஃபிட் பில்டிங்கில் அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய சிஎன்சி லேசர் கட்டிங் டிசைனில் ஒரு கார் பார்க்கிங் கேட்டும், ரைட் சைடு கார்னரில் ஒரு சின்ன கேட்டும் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. வாங்க ஹவுசிங் இன்சைடு வியூ பார்ப்போம். வீடு சுற்றியும் 2.5 அடி செட்பேக் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியா ப்ளஸ் ஸ்பேசியஸான கார் பார்க்கிங். இந்த வீடு ஆல்ரெடி சவுத் ஃபேஸிங், சவுத்துலேயே உங்களுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் அமைச்சிருக்காங்க. அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 கார் பார்க்கிங் நிறுத்துகிற அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸ் இருக்குது. ஃப்ரண்ட் வாலில் கிரானி ஃபினிஷிங் கொடுத்து அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரே மாதிரியான ஹவுஸ், யூனிஃபார்மான ஹவுஸ், நல்ல யூனிக்கான டிசைனில் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்ல உட்டன்லேயே ஆர்ச் ஒர்க் கொடுத்து நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் ஏரியா, சவுத் ஃபேசிங், மெயின் டோர் பியூர் டிகுட், நல்ல சிம்பிளான டிசைனில் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்ல அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ சின்னதாக ஒரு பேசேஜ் ஏரியா கொடுத்து ஹால் என்டர் ஆகிறோம். ஹாலில் என்ட்ரு ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பேசேஜ் ஏரியாவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிசைன் நிறைய கொடுத்து அழகாக வடிவமைச்சு. ஹாலில் என்ட்ரு ஆகிறோம். பதினாறுக்கு 16 சைஸில் ஹால் அமைஞ்சிருக்கு. ஒரு ப்ரௌன் கலரில் உடன் டிவி யூனிட் அமைஞ்சிருக்காங்க. நல்லா யூனிக்கான டிசைனில் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சீலிங் ஃபுல்லாகவே ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி அழகாக பால் சீலிங் ஒர்க்கு வித் எல்இடி லைட்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹாலில் 3 பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சமாக காற்றோட்டமாக இருக்குது. ஸ்பாட் லைட் எல்இடி லைட் எல்லாம் போட்டு பார்க்கும்போது வீடு இன்னும் அழகாக அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறக்கு. ஒரு அழகிய டிவி கேபினெட் வித் கபோர்டோட கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் 10x16 சைஸில் அமைஞ்சிருக்கு. லாஃப்ட் ஃபுல்லாகவே கபோர்டு கொடுத்து கீழே வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டைப்பில் வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க வித் மிரரோடு கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்லேயும் உங்கள் பார்த்தீங்கன்னா ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி பால் சீலிங் ஒர்க்கு ஒரு யூனிக்கான டிசைனில் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமில் 2 விண்டோ கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூம்.
ஒயிட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. பாத்ரூம் தேவையான அனைத்து சானிட்ரி வேரும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வால் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. சானிட்ரி வேர் பிராண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிராண்டிங்கான ஜாகர் பிராண்ட் போட்டிருக்காங்க. வால் மவுண்டிங், வாட்டர் டேப் எல்லாமே வாலில் இன்ஃபில்டாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் பெட்ரூம் 10x10 சைஸில் அமைஞ்சிருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் கொடுத்து ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க, வித் மிரரோடு கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் கொடுத்து நல்லா அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ கெஸ்ட் பெட்ரூம் ஏசி ப்ரொவிஷன், கேபிள் ப்ரொவிஷன் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி பண்ணியிருக்கு. நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த செகண்ட் பெட்ரூமுக்கு வந்து அட்டாச் கிடையாது, அதுக்காக நீங்கள் காமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் உங்களுக்கு தேவையான சானிட்டிவேர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப் தான். பாத்ரூம் என்ட்ரு ஆகிற இடத்துல ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி சர்வீஸ் ஏரியா கொடுத்து மேலே டாப்பில் ஓவர் ஹெட் கேபினெட் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டைப் வாட்டர் ஹீட்டர் ப்ரொவிஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. வால் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரானைட்லயே உங்களுக்கு ஃபுல்லாக ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. நல்ல பிராண்டிங்கான ஹவுஸ். இந்த ஹவுஸ் ஒன்லி மாடல் ஹவுஸ் தான், இந்த ஹவுஸ் ஆல்ரெடி சோல்டு. டோட்டலாக இந்த ரோ ஹவுஸில் ரெண்டு வீடு இப்போ அவைலபிள் இருக்குது. 2BHK ஒன்று இருக்குது, 5BHK ஒன்று இருக்குது. ஹாலில் இருந்து டைனிங் ஏரியா என்டர் ஆகிற இடத்துல ஒரு அழகாக உட்டனில் ஆர்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா பார்க்க அழகாக அட்ராக்டிவாக இருக்குது. சவுத் ஃபேஸிங்னால வாஸ்துக்காக நார்த்தில் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு அழகிய பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. கீழே உங்களுக்கு கபோர்டோடு கொடுத்துருக்காங்க. ரைட் கார்னரில் ஷோகேஸ்க்கு உண்டான பாக்ஸ் டைப்பில் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹாலுக்கு இந்த வந்து இந்த ஆர்ச் ஒர்க் வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறக்கு. லைட்ஸ் போட்டு பார்க்கும்போது இன்னும் அவங்களுக்கு வீடு வந்து அழகாக இருக்கும். கிச்சன் 10x11 சைஸில் அமைஞ்சிருக்கு. ஓவர்ஹெட் கேபினெட், பேஸ் கேபினெட், லாஃப்டில் கபோர்டு கொடுத்து அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஒயிட் அண்ட் லைட் கிரே கலரில் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ்க்கு மேட்சாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாடலர் கிச்சன் அமைஞ்சிருக்கு. டேபிள் டாப் வந்து பிளாக் கலர்
கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாகவே கொடுத்துனா பேஸ் கேபினட் ஃபுல்லாகவே லெந்தியாக கொடுத்துருக்காங்க, பாஸ் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. நல்லா யூனிக்கான டிசைனில் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா பிராண்டிங்கான மெட்டீரியல் எல்லாமே. வாஷ் பேசன் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரானைட்லேயே ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. சிலிண்டர் வந்து நீங்கள் வெளியில் வச்சுட்டு வால்வு மட்டும் நீங்கள் கிச்சனில் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்காக. இல்லை பெரிய ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க கிச்சனில். ஆர்ஓ ப்ரொவிஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி மாடலர் கிச்சன். ஒரு கிச்சனுக்கு தேவையான அனைத்து வசதியும் பண்ணியிருக்காங்க. ஃப்ரிட்ஜ் வைக்கிறக்கான தனியாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ரெண்டு வீடு அவைலபிள் இருக்குது. 2BHKல ஒன்று அவைலபிள் இருக்குது, 5BHKல ஒரு வீடு அவைலபிள் இருக்குது. அவைலபிள் வீடுடைய ஃபேஸிங் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங். இல்லை ஒரே மாதிரியான யூனிஃபார்மான வீடு, கம்யூனிட்டி பேஸான வீடு. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த என்ன ஒரு உங்களுக்கு சேஃப்டி எதிர்பார்க்குறீங்களோ அந்த சேஃப்டி வந்து இந்த இண்டிவிஜுவல் வீட்டில் உங்களுக்கு கிடைக்கும். சிசிடிவி கேமரா வசதி இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்குன ஸ்டேர் கேஸ் வந்து வெளியில் அமைஞ்சிருக்கு. 24 hours செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குது. ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் கனெக்ட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூம் வந்து நல்லா ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சமாக இருக்கணுங்கிறதுக்காக மூணு விண்டோ கொடுத்துருக்காங்க. கிரில் கொடுத்து ஆப்போசிட் வாலில் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே ஓப்பன் ஃபேஸ். ஃபுல்லாகவே கூலிங் மோடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் பில்டிங் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சா எந்தமோ சிரமம் இல்லாமல் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக அழகாக பில்லர் எல்லாமே எடுத்து கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் ஏரியா எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூம் மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் வாட்டர் டேங்க் வரும். இல்லை ஒரே மாதிரியான ஹவுஸ். இப்போ 7 வீட்டில் ஆல்ரெடி லிவிங்கில் இருக்காங்க. ஒவ்வொரு வீடும் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். லைக் கேட்டேட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு வசதி, ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இந்த உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸில் கிடைக்கும். ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியா. மற்ற டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சில பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய இண்டிவிஜுவல் வீடு, ஃப்ளாட்டு, அப்பார்ட்மெண்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது சில பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.